தேவையான அவ்வளவத்தையும் தந்திருக்கிறார்கள். அந்த படமே பிடிச்சிருக்கிறதுன்னு தான் சொல்ல வேணும். தமிழால் தமிழ் உணர்வால் நமது பாரம்பரிய கலையால் உயர்ந்து நிற்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அடியனின் சிறந்தாழ்த்தி கரங்குப்பிய வணக்கங்கள். சாலை தொலைக்காட்சியிலும் சந்தோரா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் குறும்படங்களில் நான் சிலவற்றை விமர்சனம் செய்து வருகிறேன். அப்படி விமர்சனம் செய்து வரும் பொழுது எனது கண்ணில் பட்டது பிளாக் பேக் அண்டு ஒரு படம். அவர்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகளை பார்த்தேன், எனக்கு நன்றாக பிடித்திருந்தது. ஒருவர் தான் பணக்காரனாக வேண்டும், பெரிய பணக்காரனாக வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். எப்படியாவது பணக்காரனாகி விட வேண்டும். இதை தனது நண்பர்களிடம் சொல்லி சொல்லி அவர் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் வீட்டை விட்டு வழியில் வருவர், இரண்டு பேக் அதில் கிடக்கிறது. இந்த ரெண்டு பேக்கையும் பார்த்தவர் ஒன்றை திறந்து பார்த்தார், நிறைய பணம். அடுத்த பேக்கை திறந்து பார்த்தார், ஒருதனுடைய தலை அதுக்குள் இருக்கிறது. இப்போது அவருடைய செயற்பாடு எப்படி இருக்கும்? தலை உள்ள பேக்கை அதில் விட்டு போட்டு பணப்பையை மட்டும் எடுத்துக்கொண்டு மேலுக்கு வருகிறான். தன்னுடைய நண்பனுடன் உரையாடுகிறான். அவன் சொன்னான், இது நமக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும், காசு வேண்டாம் கொண்டே வையேன். அவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் காசு வைக்க மாட்டேன், அது எனக்கு வேணும், காசுக்காகத்தான் நான் இவ்வளவு தவங்கிடந்தேன், இப்போது எனக்கு அது கிடைச்சி விட்டது, இதை விட்டு விலக எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிறான். அதன் பிற்பாடு அவர்களுடைய உரையாடல் மூலம் இதில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிறுத்துறா. என்னடா இது, ரெண்டு பேக் எடுக்குதுடா. பேக்? ஆமாடா, இரு நான் பார்க்குறேன். இது அதெல்லாம் தொடாதடா, பாம் கும் வேணாம் வச்சுருக்க போகிறான். இதுக்கு மேலே நம்மளை பாம் வச்சு வேற கொள்ளணுமா? மச்சா பணம்டா. அது பணம்டா டே. பணமா? ஐயோ அங்கே பேக் எடுக்குது, போய் பார் 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 பார். போடா போடா, இவ்வளோ பணம் அப்பா. ஐயோ என்னடா பொண்ணோட தலடா, நீ வரா போயிடலாம். டேய் ரெண்டு பேக் இருந்துக்கிறாங்க, இப்போ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு. டேய் எப்படிரா என்னடா? டேய் நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். டேய் இதையாண்ட நீ எடுத்துகிட்டு வந்தேன், இது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து தெரியுமா உனக்கு? பின்ன இவ்வளோ பணத்தை விட்டு வர சொல்கிறேன் என்ன? என்ன பிரச்சனை? அது தேவையான அவ்வளவத்தையும் தந்திருக்கிறார்கள். அந்த படமே பிடிச்சிருக்கிறது தான் சொல்ல வேணும். இந்த படத்தை வெளியிட்டிருக்கும் நிறுவனம் ரெட் பிக்ஸ், இவர்களுக்கு எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த படத்தின் இயக்குனர் ரவிசங்கர், இதன் இசை இயக்குனர் நண்பர் சா, அவர் தலையெழுத்தை மட்டும் போட்டிருக்கிறார். இவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். இந்த படத்தின் படத்தொகுப்பாளர் கம்பமூர்த்தி, அவரும் தனது பணியை நன்றாக செய்திருக்கிறார். எனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்று குறும்படத்தில் சொல்லுவது மிகவும் கடினம். ஏனென்றால் அவர்கள் அதை அதற்குள் அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எடுத்திருக்கிறார்கள். சில சில சம்பவங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். இருட்டுக்குள் எடுத்த காட்சிகள் சற்று குவாலிட்டி குறைவாக இருக்கிறது. இதைவிட இந்த படத்தில் வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை. எனது கருத்து, இப்படிப்பட்ட படங்கள் எடுத்து, அதாவது பணத்தாசை பிடித்த அவர்களுக்கு துன்பம் வந்தால் அதை காட்டலாம்,
அல்லாவிட்டால் எனக்கு மற்றதைகள் ஒன்றும் பிடிக்காது என்றால் அதை துன்பத்தால் பணத்தாசை கொண்டு நான் பணக்காரனாக வர வேண்டும் என்று நினைக்கிற ஒருவனுக்கு பணம் கிடைத்தால் அவன் என்ன செய்வான்? சந்தோஷப்படுவான். அது எப்படி வந்தாலும் பரவாயில்லை என்பது தான் அவனுடைய விருப்பம். அதனால் அதுகளை அப்படிப்பட்ட சம்பவங்கள் எனக்கு நன்றாக பிடித்திருக்கிறது. இந்த படத்தை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் எனது விமர்சனம் முடிந்த பின் மேலே இருக்கும் அந்த படத்தின் அடையாளத்திலே நீங்கள் அழுத்தினால் இந்த படத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். எனது விமர்சனமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனது சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.